வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபாரஸ்ட் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ரீப்ரீடிங், அதாவது வனமரபியல் மற்றும் மரங்கள் வளர்ப்பு துறையில் வந்து வேலைவாய்ப்பு விட்டுருக்காங்க. ஸோ அதோடைய நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் எத்தனை வேகன்சி விட்டுருக்காங்க, யார் யார் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம், ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இதோட நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா 13/10/2022 அன்றைக்கி தான் இதோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 விதமான போஸ்ட் வந்து இவங்க வந்து விட்டுருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுனா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ஸ் அண்ட் லோவர் டிவிஷன் கிளர்க் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இதோடைய சேலரி லெவல் எப்படி இருக்குன்னா, எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு 18,000, லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு 19,900, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு 29,200 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு வந்து மொத்தம் நம்பர் ஆஃப் வேகன்சி 5 விட்டுருக்காங்க. லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு 3 வேகன்சியும், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு 2 வேகன்சி விட்டுருக்காங்க. எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி விட்டுருக்காங்கன்னு பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு இடபிள்யூஎஸ்க்கு 1 வேகன்சியும், ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 3 வேகன்சியும், எஸ்டிக்கு 1 வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ அந்தமாரி லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கும் கம்யூனிட்டைஸ் விட்டுருக்காங்க, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கும் கம்யூனிட்டைஸ் எவ்வளோ விட்டுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு 10th படிச்சிருந்தால் போதும், லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு வந்து 12th படிச்சிருந்தால் போதும், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு வந்து பிஎஸ்சி பாட்னி அப்படிலாம் பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்கணும் அப்படி இல்லை. அதாவது பிஎஸ்சி பாட்னினா எக்கனாமிலி வீக்லி செக்ஷன் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு பிஎஸ்சி பாட்னி படித்தவங்களுக்கு 1 வேகன்சியும், ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு பிஎஸ்சி அக்ரி படித்தவங்களுக்கு 1 வேகன்சி அவங்க ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்குன்னா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ஸ்க்கு இடபிள்யூஎஸ்க்கு 18-27 வயசும், ஓபிசிக்கு 18-30 வயசும், எஸ்டிக்கு 18-32 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 25/11/2022 அந்த டேட்டுக்குள்ளே இந்த வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்தமாரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. தென் இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ஸ் அந்த போஸ்ட்டுக்கு தேர்ந்தெடுக்கணும்னா, நீங்கள் 10th படிச்சிருந்தால் போதும், ஆனால் நீங்கள் வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த ஃபீல்டு, இல்லைன்னா இது ரிலேட்டடான ஃபீல்டில் ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், ஆனால் டைப்பிங் ஸ்பீட் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து பெர் மினிட்க்கு 30 வேர்ட்ஸ் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கிலீஷில், அப்படி இல்லைனா ஹிந்தியில் 25 வேர்ட்ஸ் பெர் மினிட்டில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா டைப்பிங் ஸ்பீட் ஆஃப் 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் இன் இங்கிலீஷ், அப்படி இல்லைனா 30 வேர்ட்ஸ் இன் ஹிந்தி. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரியில் பாட்னி படிச்சிருக்கணும், அதாவது இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரி தான் பாட்னி படிச்சிருக்கணும், ஓபிசி கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரி தான் அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போனா 25/11/2022, அதுக்குள்ளே இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிச்சிக்கணும். யார் யாருக்கு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி அவங்களுக்குலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அது ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும், அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அண்டு லோவர் அட்மிஷன் கிளர்க்கு, அது ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்துக்கோங்க. இதோடைய ஃபீஸ் எப்படி இருக்குன்னா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து 500 ரூபா இருக்கும், அதாவது எக்ஸாம் ஃபீஸ் 250, ஓபிசி நான் கிரீமி லேயர் அண்ட் இடபிள்யூஎஸ் அவங்க அப்ளை பண்ணனா எக்ஸாம் ஃபீஸ் 250 ரூபா, ப்ராசஸிங் ஃபீஸ் 250 ரூபா, டோட்டலாக 500 ரூபா வச்சுருக்காங்க. உமன் எஸ்டி அண்டு பிடபிள்யூடி இஎஸ்எம் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் இல்லை, ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் 250 ரூபா, அதாவது 250 ரூபா இருக்குது. லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கும் அந்தமாரி கொடுத்துருக்காங்க. லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு அன்ரிசர்வ் ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 1000 ரூபா வச்சுருக்காங்க டோட்டலாக, மற்றவங்களுக்கு உமன் அவங்களுக்குலாம் 500 ரூபா வச்சுருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்துக்கோங்க, அதுக்கு 1500 ரூபா வச்சுருக்காங்க. உமன் அண்டு இஎஸ்எம் அந்த கேண்டிடேட்டுக்கு 750 ரூபா வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. தென் ஃபார்மெட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் எப்படி இருக்கணும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வாங்கியிருப்பீங்க, பிசி எம்பிசி அந்த சர்டிஃபிகேட்லாம் இதுக்கு செல்லாது. நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கும், பிசி கேண்டிடேட்டுக்கும் எம்பிசி கேண்டிடேட்டுக்கும் ஓபிசி சர்டிஃபிகேட்டுன்னு பொதுவாக வாங்குற மாதிரி இருக்கும், அதை வாங்கிக்கோங்க, அப்போ தான் செல்லும். மற்ற எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்லாம் அந்த சர்டிஃபிகேட்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக பொறுமையாக பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு என்ன சிலபஸ்னா, அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ஸ் அதுக்கு வந்து என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 25 மார்க்ஸ். மொத்தம் 4 சப்ஜெக்ட் இருக்குது, 4 25 100 மார்க்ஸ், 90 மினிட்ஸ். அண்ட் ஸ்கிரைப் கேண்டிடேட்டுக்கு 120 மினிட்ஸ் ஒதுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. தென் லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கும் அதேமாரி தான், இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசிக் நாலேஜ்லேருந்து 25 கொஸ்டின்ஸும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 25 கொஸ்டின்ஸும், குவான்டிட்டி ஆப் டு பேசிக் அரித்மெட்டிக் ஸ்கில்லேருந்து 25 கொஸ்டின்ஸும், ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 25, டோட்டலாக 50 மார்க்ஸ் வச்சுருக்காங்க. தேர் வில் பி நெகட்டிவ் மார்க்கிங், 0.50 மார்க்ஸ் ஈச் ராங் ஆன்சருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்ட்டுக்கு வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ஸ்க்கு 0.25 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்காக வச்சுருக்காங்க ராங் ஆன்சருக்கு. தென் ஸ்கில் டெஸ்ட்டு
டைப்பிங் டெஸ்ட்டு அந்த லோவர் டிவிஷனுக்கு இருக்கிறது வந்து இவங்க வந்து எப்படி வந்து இதோடைய வேலை எடுப்பாங்கன்னா 1:10 அந்த ரேஷியோவில் வந்து ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ரீசனிங், இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ், அரித்மெட்டிக், ரிலவன்ட் சப்ஜெக்ட், அதுலேயும் 20 20 20 மொத்தம் 40 100 கொஸ்டின்ஸ் வச்சுருக்காங்க. இதுக்கு எப்படி 1/3 மார்க், அதாவது 3 நீங்கள் ரைட்டாக எழுதின, நீங்கள் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னா 3 கொஸ்டின் தப்பாக எழுதினீங்க, 1 மார்க் வந்து அவங்க வந்து கழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான சிலபஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங், நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ் அதோடய சிலபஸ் கொடுத்துருக்காங்க. லோவர் டிவிஷனுக்கு இருக்கவும் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கும் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்து டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதோடைய லிங்க் வந்து, அதாவது பாட்டினி அந்த கடைசியாக இருக்க அந்த போஸ்டிங்கு, பாட்னி அந்த அக்ரி படித்தவங்களுக்கு அவங்களுக்கும் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்து படித்து ஃபுல்லாக தெளிவாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற தகவல்களை தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் சேவையை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமோட அப்டேட்டும் நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணப்படும். மேலும் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இதுபோல் கவர்மெண்ட் எக்ஸாமை நீங்கள் வீட்டில் இருந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளுடைய ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக நீங்கள் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணாலும் வெறும் 60 ரூபா மட்டும்தான் சர்வீஸ் ஆகிருச்சு. நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு மூலமாக உங்களுடைய டாக்குமெண்ட் அனுப்பி வைக்கிறது மூலமாக நாங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணி தருவோம். நன்றி, வணக்கம்.